அகத்தியவகால் இந்த வீடியோவில் சாபம் போக்கும் வாசி மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுடா அகத்தியவகால் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலையில் போட்டு போட்டு என் செயல் யாரும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்தியமகா உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவாய் இறைவாய் இறைவாய். வணக்கம், இது உங்கள் அகத்தியமகானே ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலமாக நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காற்றுக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்தியமகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்தியமகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி மந்திரி. சாபம் போக்கும் வாசி மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஐயா. சாபம் வந்து நிறைய குடும்பத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பத்தில் குழந்தையே பிறக்காது, அதுவும் ஒரு சாபம் தான். அந்த சாபம் எல்லாமே அந்தந்த குடும்பத்துடைய குலதெய்வத்தின் மூலியமாக தான் அந்த சாபம் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. குலதெய்வத்தின் மூலியமாக அந்த சாபம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அதை தடுக்கணும் அப்படின்னாலே அந்த மனிதனுடைய வாசி மந்திரம் இருந்தாலே குலதெய்வத்துடைய சாபத்தையும் தடுக்க முடியும், அந்த குடும்பத்துடைய சாபத்தையும் அந்த மனிதனால் தடுத்துக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில குடும்பத்தில் வந்து 50 வயசுக்கு மேலே யாரும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க, செத்துக்கிட்டே இருப்பாங்க. 50 வயசு வரும்போது கரெக்டாக செத்துருவாங்க. இப்படி நிறைய பேருக்கு சாபம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில குடும்பத்தில் ஹேண்டிகேப்டாக குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கும், அதுவும் சாபந்தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாபம் வந்து பல விஷயங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்து ஏழையாகவே இருப்பான், அவனால் பணக்காரனாக மாறவே முடியாது, அதுவும் அந்த குடும்பத்துடைய சாபந்தான். அந்த சாபமும் விமோசனம் அடையணும்னா கண்டிப்பாக வாசி மந்திரம் சொன்னாலே போதும், கண்டிப்பாக எல்லா சாபமும் விமோசனம் அடையும். ஏன்னா எல்லா சாபமும் வாசியில் தான் கலந்துருக்கு, வெளி வாசியில் தான் எல்லா சாபமும் கலந்துருக்கு. அதை சுவாசிக்கிறதுனால அந்த சாபம் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்மளுடைய சாபத்தை அது ஆக்டிவேட் பண்ணுது. அந்த வாசியை நீங்கள் புனிதப்படுத்தணுன்னா வாசி மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வெளிவாசி
வாசி புனிதப்பட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய உள்வாசியும் புனிதப்பட்டு சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே இருக்கும். ஒரு சில குடும்பத்தில் படிக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க, படிப்பறிவே இருக்காது, படிப்பில் ரொம்ப கீழ்த்தனமாக இருப்பாங்க, படிப்பில் மேல்நிலை அடையவே முடியாது, படித்து முன்னேற முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் படிக்கணுன்ற ஆசை மட்டும் எல்லாம் இருக்கும், ஆனால் படிப்பு மட்டும் ஏறவே ஏறாது. அதுவும் ஒரு விதமான சாபம்தான். ஏன்னா அந்த சாபத்தை போக்குறதும் வாசி மந்திரம் மூலியமாக தான் போக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாசி மூலியமாக தான் எல்லா சாபமுமே பரவுது, அதே மாதிரி வாசி மூலியமாக தான் எல்லா சாபமும் விமோச்சனமும் அடையுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விமோச்சனம் அடையணும்னா, சாப விமோச்சனம் அடையணும்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாசி மந்திரம் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாசி மந்திரத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வாசி மந்திரம் வச்சு வாசி யோக பயிற்சி பண்ணி உங்கள் வாசியை சிரசுக்குள்ளே ஒடுங்கி மேல்நிலை அடைய வைக்கிறீங்களோ, அது வரைக்கும் உங்களுடைய சாபம் எல்லாமே விலகிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாபத்தை விளக்குறது வாசி மந்திரம் மட்டும்தான், வேறு எந்த கடவுளோட பேரை சொன்னாலும் அது நடக்காது. ஏன்னா உங்களுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த மூச்சு காற்றில் கலந்திருக்க அந்த சாபத்தை விமோசனம் அடைய வைக்கணும்னா வாசி மந்திரத்தால் மட்டும்தான் விமோசனம் அடைய வைக்க முடியுமே தவிர, மீது எந்த தெய்வத்தோட பேரை சொன்னாலுமே கண்டிப்பாக உங்களுடைய சாபம் போக்கவே போகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாபம் போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாசி மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய சாபம் போகும். எல்லா குடும்பத்துலேயுமே சாபம் இருக்கும். சாபம் இல்லாத குடும்பம் உலகத்தில் கிடையவே கிடையாதுன்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எல்லா குடும்பத்துக்கும் சாபம் இருக்கும், ஒவ்வொரு விதமான சாபம் அவங்கள தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். சாபம் இல்லாமல் பிறவியும் கிடையாது, இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய சாபம் போக்கும் வாசி மந்திரம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.